ஹாய் எரிவான் நான் ராம் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முப்பது மே வரைக்கும் நடக்கப்போகுது ஐபிஎல்லோட ஓப்பனிங் மேட்ச் வந்து டிஃபெண்டிங் சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு அவங்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் நடக்கப்போகுது இது நடக்கிற இடம் வந்து சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் ஃபைனல் மேட்ச் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாதில் முப்பது மே அணிக்கு வந்து இருக்குது ஸோ இதான் வந்து ஐபிஎல்லோட ஷெடியூலு அவங்க வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஐபிஎல் வந்து நம்ம இந்த இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிஎல் மேட்சஸோ ஷெடியூலோ இல்லை ப்ளேயர்ஸோ பற்றி இல்லை ஐபிஎல் வந்து எப்படி இந்தியாவோட கிரிக்கெட்டோட ஃபேஸை வந்து மாற்றியிருக்கு இந்தியாவோட கிரிக்கெட்டை பொதுவாக கிரிக்கெட்டே வந்து இந்த ஐபிஎல் ஷார்ட் டேர்ம் மேச்சஸ் இருக்குல்ல டுவெண்ட்டி ஓவர் மேச்சஸ் இது எப்படி வந்து கிரிக்கெட்டோட அந்த பிளேயிங் மோடே வந்து மாற்றியிருக்கு எப்படி வந்து ஐபிஎல் வந்து கிரிக்கெட்டை எஃபெக்ட் பண்ணியிருக்கு அதனால் ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன நஷ்டங்கள் என்ன கிரிக்கெட்டுக்கு கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கேம்லேயே வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஐபிஎல் மாதிரி ஷார்ட் டேம் கேம்னால அப்படிங்கிறத பற்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் கிரிக்கெட் அப்படிங்கிற கேம் வந்து ஒரு கேஷ் புல்லிங் கேம் ஆகிடுச்சு அதாவது வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய கேம் ஆயிடுச்சு ஒரு அமைச்சூர் ஸ்போர்ட்லேருந்து ஒரு மல்டி மில்லியன் டாலர் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு கேமாக வந்து மாறிடுச்சு கிரிக்கெட் அப்படிங்கிறது இதில் வந்து ஐபிஎல்ங்கிறது ஒரு மெகா ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்ஸாக வந்து பார்க்கப்படுது விளையாட்டு வந்து ஸ்போர்ட் வந்து பிஸ்னஸ் ஆகிடுச்சி அதுக்கு ஐபிஎல் வந்து முக்கியமான காரணம் அதாவது ஐசிசியோட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்து இந்தியா முதல் முறை வந்து டூ தௌசண்ட் செவனில் ஜெயிக்கும்போது கிரிக்கெட் வந்து இந்த ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேமில் வந்து சரிய ஆரம்பிச்சது எப்போ அப்போலாம் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன் டே இன்டர்நேஷ்னல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது எப்போ வந்து ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இண்டியா ஜெயிச்சாங்களோ அதுலேருந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து கிரிக்கெட்டை பார்க்குறக்கு ஃபேன்ஸோட ஆவலம் வந்து அதிகம் ஆயிடுச்சு ஸோ கிரிக்கெட் வந்து பல வருட கணக்கில் நூற்று கணக்கான வருடங்களாக வந்து இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் கேம் இந்தியாவில் வந்து கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கை ராட்டிங் ஸ்கை ராக்கெட்டிங் பிஸ்னஸாக வந்து போயிட்டுருக்கு அதாவது ஒரு கேமுங்கிறது மாதிரி அது ஒரு பிஸ்னஸாக வந்து போயிட்டுருக்கு ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா முக்கியமாக நைன்டீன் எயிட்டி த்ரீயில் கிரிக்கெட்டு வேர்ல்டு கப் இந்தியா ஜெயித்த பிறகு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சி இந்தியாவில் கிரிக்கெட் கிரேஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்குது ஸோ இதில் என்ன அப்படின்னா இது இது வந்து கடைசியாக வந்து சேர்ந்தது எங்கேன்னு பார்த்திங்கன்னா பணம் பெரிய ஸ்பான்சர்ஸு பெரிய பெரிய கம்பெனிஸு நடிகர்கள் இதெல்லாம் வந்து பணத்தை அவங்க சம்பாதிச்ச பணத்தை வந்து போடக்கூடிய இடமா ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடமா வந்து கேம் மாறிடுச்சு இந்த ஐபிஎல் பெட்டிங் பண்ணுற இடமாகவும் கேம்லிங் பண்ணுற இடமாகவும் ஒரு கேம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்போர்ட் ஸ்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் போயிட்டு பணம் சம்பாதிக்கிற விஷயமாக மாறிச்சு அதில் வந்து இப்போ ஐபிஎல் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ இந்த ஐபிஎல்ங்கிறது எப்படி தொடங்கிச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போது பார்க்க போகிறோம் வாங்க அடுத்தது என்னங்கிறது பார்ப்போம் இந்த ஐபிஎல் தொடங்குறதுக்கு முக்கியமான மாஸ்டர் மைண்டாக இருந்தது வந்து லலித் மோடி லலித் மோடி வந்து ஒரு ஸ்ரூடு பிஸ்னஸ்மேன் அவர் தான் வந்து பிசிஎஸ்ஏஐயில் வந்து ஜாயின் பண்ண பிறகு இந்த ஐபிஎல் அப்படிங்கிற ஐசிஎல்னு தொடங்கிச்சு முதல்ல வந்து இந்தியன் கிரிக்கெட் லீக் அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்டது எப்படி வந்து ஃபுட்பால் லீக்ஸ்லாம் வந்து இருக்குதோ யூரோப்பில் மற்ற இடங்களில் மாதிரி கிரிக்கெட்லேயும் வந்து லீக்ஸ் தொடங்கணும் அப்படிங்கிறது மாஸ்டர் மைண்டாக இருந்தவர் லலித் மோடி ஆனால் இந்த இன்ஐசிஎலை வந்து பிசிசிஐ வந்து பேன் பண்ணிட்டாங்க நிறைய காண்ட்ரவர்சிஸ் இருந்ததுனால பேன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து அங்கே அதில் பார்ட்டிசிபேட் பண்ண கிரிக்கெட்டர்ஸ் அது எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணிட்டாங்க ஏன்னா கான்ட்ரவர்சிஸ் நிறைய இருந்தது இதில் வந்து என்னென்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸ் மக்கள் மத்தியில் ஒன்று வந்து சினிமா பாலிவுட்டு ரெண்டாவது வந்து பாலிடிக்ஸ் அரசியல் மூணாவது வந்து கிரிக்கெட் இந்த மூணு விஷயமும் வந்து இந்தியன்ஸை பயங்கரமாக வந்து அவங்கள வந்து ஆட்டி வைக்கிற ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து லலித் மோடி வந்து நல்லா புரிஞ்சுக்க புரிஞ்சிக்கிட்டாரு அப்போ அவர் என்ன பண்ணார்னா கிரிக்கெட்டை வந்து கையில் எடுத்துக்கிட்டார் கிரிக்கெட்டில் வந்து அது கூட சேர்ந்த மாதிரி பாலிவுட் ஸ்டார்ஸையும் வந்து கொண்டு வர ஆரம்பித்தார் எப்படி வந்து கிரிக்கெட்டும் சினிமாவும் அரசியலும் வந்து பாப்புலராக இருக்கும் இந்தியாவில் அப்போ அந்த அதுலேருந்து அந்த மூணுலேருந்து ரெண்டை வந்து அவர் ஒன் ஆகிட்டார் கிரிக்கெட்டையும் பாலிவுட்டையும் பாலிவுட் ஸ்டார்ஸான ஷாருக் கான் அப்புறம் பிரீத்தி ஜிந்தா சில்பா ஷெட்டி இவங்களெல்லாம் வந்து கிரிக்கெட்டில் வந்து கொண்டு வர்றதுக்கு அவங்கள வந்து இன் கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ நிறைய ஸ்பான்சர்ஸ் படைப்பாங்க நிறைய கேஷ் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இவர் இந்த பாலிவுட் ஸ்டார்ஸை வந்து கிரிக்கெட் உள்ளே கொண்டு வர்றாரு ஸோ இது வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஹிட் ஆயிடுச்சு ஒரு எட்டு ஃப்ரான்ச்சைசீஸ் வந்து வந்தாங்க ஸ்பான்சர்ஸு இப்போ இவங்க வந்து என்னென்னா மொத்தம் அந்த ஐ ஐபிஎல்லில் வந்து பங்கெடுக்கிறதுக்காக எட்டு ஃப்ரான்ச்சைசீஸ் வந்தாங்க அதில் வந்து மும்பை சென்னை கொல்கட்டா பெங்களூர் ஹைதராபாத் டெல்லி மும் பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தான் இவங்க எட்டு பேர் வந்து ஒரு ஒரு சிட்டியும் வந்து பங்கெடுக்கிறதா வந்து சொன்னாங்க ஸோ ஐபிஎல் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதில் வந்து டீம்ஸ் வந்து ஆப்ஷன் பண்ணாங்க நிறைய கார்பரேட்ஸ் வந்து பிட்டிங் பண்ணாங்க பிட்டிங் பண்ணி அவங்க வந்து ஒரு ஒரு விளையாட்டு வீரர்களாக வந்து அந்தந்த டீமுக்கு வந்து எடுக்கிறது ஸோ இது கிரிக்கெட் வந்து பிஸ்னஸாக மாறினது இந்த ரெண்டாயிரத்தி எட்டு அந்த டைமில் தான் அந்த பிசிசிஐ வந்து மூணு கோடி ரூபாய்க்கு வந்து டீம்ஸ் ஆப் ரெண்டாயிரத்தி எட்டில் விற்றுருக்காங்க அப்போ அது எவ்வளோ பெரிய பணம் ஆனால் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா இந்த டீம்ஸு வா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா கிரிக்கெட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸ் அவங்க வந்து அடுத்த பத்து வருஷத்துக்கு வந்து ஆனுவல் ஃபீ வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கண்டிஷன் போட்டாங்க இதில் ஒரு ஒரு வந்து கிட்டத்தட்ட நானூறு கோடி பத்து வருஷத்துக்கு தொடர்ச்சியாக ஒரு ஒரு வருஷமும் நானூறு கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐக்கு வந்து ப ஃபீ ஃபீஸ் மாதிரி கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லை அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற பிளேயர்ஸுக்கு வந்து அவங்களுக்கான அந்த ஃபீஸு அதுக்கப்புறம் சப்போர்ட் ஸ்டாஃபுக்கான ஃபீஸு அப்புறம் வந்து ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸு லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நடத்துகிறாங்க பாருங்கள் அவங்களும் வந்து அவங்க தான் வந்து இதை அந்த காஸ்டெல்லாம் வந்து பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனும் பிசிசிஐ வந்து போட்டாங்க ஐபிஎல் வந்து எப்படி இந்தியன் எக்கானமிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஐபிஎல்லோட பிராண்ட் வேல்யூ ஐபிஎல்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குல்லையே அதோட வேல்யூ வந்து நாற்பத்தேழாயிரத்து ஐநூறு கோடி ரூபா அளவுக்கு வந்து அதோடய ஒர்த் இருக்கு இதில் வந்து இந்தியன் ஜிடிபிக்கு வந்து இந்தியன் எக்கானமிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறாயிரத்து ஐநூறு கோடி ரூபா வந்து இது கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த ஐபிஎல் இந்தியன் ஜிடிபிக்காக ஸோ இது வந்து கொடுத்துருக்கற ரிப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேபிஎம்ஜி ஸ்போர்ட்ஸ் அட்வைசரி இவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பிக்கஸ்ட்டு அதுமாக அந்த ஐபிஎல் மூலிமா ப்ரோக்காஸ்ட் பண்ணுறனால அதிகமாக ரெவின்யூ கிடைக்கக்கூடியது வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பதினாறாயிரத்தி முந்நூற்றம்பது கோடி ரூபா வருமானம் ஈட்டியிருக்காங்க ஸோ யார் இந்த பிசிசிஐ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து அவ்வளோ பணத்தை பிசிசிஐ கொடுத்துருக்காங்க இந்த ஒளிபரப்புற ரைட்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு வருஷத்துக்கு ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸுக்காக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி பிசிஎஸ்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு அடுத்த ரெவின்யூ பிசிசிஐக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் ஸ்பான்சர் ஐபிஎலோட டைட்டில் ஸ்பான்சர் வருஷ வருஷம் வருவாங்க இந்த வருஷம் வந்து விவோ இவங்க தான் வந்து டைட்டில் ஸ்பான்சர் இவங்க வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூறு கோடி வந்து இது இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க யாருக்கு பிசிசிஐக்கு இந்த டைட்டிலுக்காக இந்த ஸ்பான்சர்ஸுக்காக ஸோ இவ்வளோ பணம் வந்து பிசிசிஐக்கு இந்த ஐபிஎல் மூலிமா ஜென்ரேட் ஆகுது ஸோ பிசிசிஐக்கு மட்டும் இல்லை இந்தியன் எக்கானமிக்கே வந்து ஒரு பங்கு இந்த ஐபிஎல் கொடுக்குது அப்படின்னா அது மிகவாது அவ்வளோ பணம் வந்து இந்த ஐபிஎல்லில் வந்து ரொட்டேட் ஆகுது இப்போ இந்த டீம் ஓனர்ஸ் வந்து இவ்வளோ பணம் கொடுத்து இந்த ஐபிஎல் டீம்ஸை வாங்குகிறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு வந்து எதுலேருந்து வருமானம் ஜென்ரேட் ஆகுது எதுலேருந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோர்மோஸ்ட் வந்து ரெவென்யூ வந்து இந்த டீம்ஸுக்கு கிடைக்கிறது அவங்களோட ஜெர்சியிலேருந்து அவங்க இப்போ ஐபிஎல் பிளேயர்ஸ் வந்து ட்ரெஸ்ஸு போடுறாங்க இல்லையா அதில் வந்து இருப்பாங்க பெப்சின் இருக்கும் கோலான் இருக்கும் இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களோட அந்த லோகோ வந்து அதில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் வந்து கிட்ட வந்து இவங்க ஸ்பான்சர்ஷிப் ஃபீஸாக வாங்குவாங்க ஜெர்சிஸ் மூலியமாக ரெவென்யூ வர்றது ரெண்டாவது ரெவென்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்பான்சர்ஷிப் பிசிசிஐ வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்ஷிப் மூலிமா அந்த டீம்ஸுக்கு வந்து அவங்களோட ஷேரை வந்து ஸ்பா இது பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க ப்ராஃபிட்டை அவங்க ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா பிசிசிஐக்கு வருமானம் வருது அதை வந்து இந்த டீம்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கும் ஈக்குவல் ரேஷியோவில் வந்து ஷேர் பண்ணுவாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா டிக்கெட் சேல்ஸ் இந்தியாவில் ஐபிஎல் மேட்ச் நடக்குதுன்னா ஸ்டேடியம் கிரௌண்டு ஃபுல்லாகிடும் அப்போ டிக்கெட் சேல்ஸ் மூலிமா வரக்கூடிய ரெவென்யூ நாலாவது வந்து இந்த பவுண்டரி லைன்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ் இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை போட்டிருப்பாங்க அதுலேருந்து வரக்கூடிய அந்த பேனர்ஸ்லேருந்து வரக்கூடிய ரெவென்யூ அஞ்சாவது வந்து இந்த டீம்ஸ் வந்து நிறைய மெர்ச்சன்டைஸ் வந்து கொடுப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா ஷர்ட்டு கேப்பு இப்போ அதில் வந்து வரக்கூடிய அதில் வந்து என்னென்னா ஃபேன்ஸ் அதிகமாக வாங்குவாங்க இந்த டீம்ஸ் மும்பை சென்னை டீமோட இந்த ஷர்ட்டு கேப்லாம் வந்து விற்றுப்போம் இப்போ அதில் வந்து அவங்களுக்கு நிறைய வருமானம் வரும் ஸோ இதெல்லாம் தான் வந்து இவ்வளோ சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் வந்து இந்த ஐபிஎல் டீமை ஸ்பான்சர் பண்ண இந்த ஸ்பான்சர்ஸுக்கு வந்து கிடைக்கிது ஸோ அதனால தான் வந்து ரெண்டாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடிங்க சொல்லிட்டு இவங்க வந்து இந்த டீமுக்காக இவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறாங்க ஐபிஎல் இந்தியாவில் நடக்குது அப்படின்னா எந்த ஒரு சினிமாவும் ரிலீஸ் ஆகாது நீங்கள் வந்து நோட் பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லோரும் வந்து டிவிலேயே வந்து அப்படியே ஒட்டிடுவாங்க கம்மு போட்டு ஒட்டி வச்ச மாதிரி யாரும் வந்து சினிமா தேட்டர் போக மாட்டாங்க சினிமா பார்க்க மாட்டாங்க அதனால் சினிமாலாம் ரிலீஸ் ஆகுது சினிமா ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும் ஏன்னா வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க ஸோ இது வந்து இப்போ ஐபிஎல் வந்து பதிமூணாவது எடிஷன் இப்போ நடக்க போது பதிமூணு எடிஷன் முடிஞ்சு இப்போ பதினாலாவது எடிஷன் நடக்க போது இப்போ பேண்டமிக்கனால் வந்து போன வருஷம் வந்து யுஏஇயில் வந்து ஐபிஎல் நடந்தது ஸோ இதை வந்து நான் ஒளிபரப்பு டிவிங்களுக்கு வந்து டிஆர்பி ரேட்டிங் வந்து அதிகம் இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு எக்கச்சக்க வியூவர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகியிருக்காங்க டூ சிக்ஸ்டி நைன் மில்லியன் வியூவர்ஸு அப்புறம் வந்து எண்பத்தாறு மில்லியன் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்ஸ்லேருந்து இவங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் வியூ வியூவர்ஷிப் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்து ஒளிபரப்புற டிவி வந்து இந்த ஸ்டார் ஃபோர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க இவ்வளோ பணம் கொடுக்குற காரணம் அவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ் வர்ஸ் சொல்லுவாங்க அவங்களும் வந்து பதினாறாயிரம் கோடி கொடுத்தா முப்பத்திரெண்டாயிரம் கோடி சம்பாதிப்பான் அவன் டபுளாக சம்பாதிப்பான் ஒன்றும் பண்ணாமல் இவ்வளோ பணத்திற்குவாங்க ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ரெண்டு மாதத்தில் ஐபிஎல் வந்து நடக்கும்போது கிரிக்கெட்டிங்வெண்ட் நடக்கும்போது வேறு எந்த விஷயத்துக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இந்தியாவில் அரசியலாவது பால்டி பாலிவுட் மூவிஸ் ஆகுது எதுவுமே வந்து முக்கியத்துவமாக இருக்காது அப்படியே இந்தியன்ஸு அப்படியே நம்மலாம் வந்து அப்படியே கிரிக்கெட்டோட அப்படியே ஒட்டிடுவோம் அந்த அளவுக்கு வந்து ஐபிஎல் வந்து அப்படியே இழுத்து வச்சுருக்கு ஸோ இதில் வந்து நிறைய பிளேயர்ஸ்ஸு விராட் கோலி ஆகட்டும் தோனி ஆகட்டும் ரெய்னா ஆகட்டும் ரோஹித் சர்மா இவங்களுக்குலாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே பதினேழு கோடி இருபது கோடி அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் பிளேயர்ஸான பேட் கமின்ஸ் கிறிஸ் மோரிஸ் இவங்களுக்கெலாம் வந்து பதினஞ்சு கோடி அப்புறம் கிளென் மேக்ஸ்வல் இவருக்கு வந்து பதினாலு கோடி அப்புறம் வந்து கைல் ஜேம்சன் நியூசிலாண்டோட பவுலர் அவருக்கு வந்து பதினஞ்சு கோடி ஸோ இந்த மாதிரி வந்து பயங்கரமாக வந்து பணமும் வந்து பிளேயர்ஸ்னால் முடியுது இந்த ஐபிஎல்லில் பங்கெடுக்கிறதுனால ஸோ இந்த லீக் வந்து இவ்வளோ பாப்புலராக இருக்கிறதுனால என்ன அப்படின்னா நிறைய ஃப்ரான்ச்சைசீஸ் வந்து ஓப்பன் ஆகுது அவங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஸ்பான்சர்ஸும் வந்து நிறைய ஸ்பான்சர் பண்ணுறதுனால பணம் வந்து இது பயங்கரமாக ஜென்ரேட் ஆகுது ஸோ இதில் என்ன அப்படின்னா கிரிக்கெட்டே வந்து மாற்றி அமைச்சு ஒரு பணம் சம்பாதிக்கிற பிஸ்னஸாக வந்து இந்த ஐபிஎல் மாதிரி இருக்குது தான் வந்து இப்போதைக்கி ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பழைய வயசானவங்களும் சரி இல்லை நியூ ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கிரிக்கெட்டில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க முக்கியமாக வந்து நம்ம இந்தியன்ஸு ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி இந்த டீம்ஸும் சரி இல்லை ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்கிற ஸ்பான்சர் கம்பெனிஸும் சரி இவங்க வந்து பணம் வந்து சம்பாதிக்க இது ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கிரிக்கெட்டிங் அப்படிங்கிற அந்த ஸ்போர்ட்டிவ் இவன்ட்டு வந்து இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட்டாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது வேறுன்னு இல்லை இதோட ஒப்பீனியன் கருத்து உங்கள் கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறது சொல்லுங்கள் ஸோ சோ இந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் பேக்ரவுண்டை மாற்றிருக்கேன் இது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் வேறு இல்லை என்ன அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டில் தன் இஸ்லாம் சைனிங் ஆஃப் பை எவரி ஒன் குட் நைட் தேங்க்யூ பை குட் நைட் தேங்க்யூ